சாப்பாட்டுக்கே கஷ்டம், பூ வித்தாதான் சாப்பாட்டுக்கு, வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஒரேடியா எங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆப்பு வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப அந்த பொழப்ப நம்பிதான் என் குடும்பம் ஓடுது. கோயிலு திறக்கறது இல்ல, ஒயின் ஷாப்பா திறந்துருக்காங்க. எங்களோட வியாபாரம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் போடுறேன்னு சொன்னாங்க. அது போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். முன்னாடி நல்லா ஓன்னு பார்த்தா இப்ப ஓன்னு பாக்குறேன். ஒரு நாள் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம், வியாபாரம் இல்ல, 1000 ரூபாய் பணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 10 மாசம் வாடகை தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்படுறோம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். மாசம் மாசம் ரொம்ப கஷ்டம். அப்பா அயன் பண்ணுறாரு, இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் திறந்தாதான் அது அயன் பண்ண துணி கொடுப்பாங்க. ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு லாக்டவுனில் எதுவுமே இல்லைனாலும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் லாக்டவுனில். ஏதோ அன்னன்னைக்கு சாப்பாடு நிலைமைக்காக ஆண்டவ முனையத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு வியாபாரம் இல்லை, வியாபாரம் மக்கள்கிட்ட காசு இல்லை. மக்கள் வேலை வெட்டி இருந்தால் தான் எங்கள்கிட்ட வந்து மீன் வாங்க வருவாங்க. வியாபாரம் இல்லை. கொரோனால இருந்து ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம், பூ வித்தாதான் சாப்பாட்டுக்கு, வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். என்ன பண்ணுறது, ஒன்றும் வாடகை கொடுக்க முடியாது, சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுங்கிறோம். படிப்புக்கெல்லாம் அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கே உடம்பு சரியாத ஆள், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பூ வித்தாதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது, நோயாளியாக தான் உட்காந்து இருக்கிறேன். ரொம்ப கேன்சரு, எனக்கே கேன்சரு. மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குன்னு பூ விற்றுக்குன்னு இருக்கிறேன். பூவும் வியாபாரம் இல்லாத ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது. கோயில் வாசலில் தான் உட்காந்துக்கிறேன், வியாபாரம் கிடையாது. கோயிலெலாம் திறந்தால் வியாபாரம்னா நல்லாயிருக்கும் ஒரு அளவுக்கு. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணலாம். நாங்கள்லாம் வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குன்னு முடியாமல் இருக்கிறோம். என்ன பண்ணுறது, எங்களால் சமாளிக்க முடியல. கோயிலெலாம் கொஞ்சம் நல்லா திறந்தானா நல்லாயிருக்கும். ஆனால் கொரோனாவில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்க? கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். எப்படி சொல்கிறது, போன லாக்டவுனில் அடிக்கடி கேப் விட்டாங்க, டைமிங் மாற்றினாங்க, டைமிங் ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதில் கொஞ்சம் இது எனக்கு ஓரளவுக்கு போய் நின்று அந்த எப்படி சொல்றது, இப்போ ஒரு 6 to 9, 6 to 2 அப்படி போயிருந்து அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வேலை டைமிங் நாங்கள் மாற்றினோம். அது ஓரளவுக்கு ஏதோ போயிருந்து. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஒரேடியாக எங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆப்பு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த பொழப்பை நம்பி தான் என் குடும்பம் ஓடுது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 பொண்ணு எனக்கு. கூலி வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணும். ஆனால் இவங்க பண்ணுற கவர்மெண்ட்டு சரி, இந்த கவர்மெண்ட்டு சரியில்லை, இந்த கவர்மெண்ட்டை வர வைக்கலாம்னு பார்த்தாக்கா இந்த கவர்மெண்ட் இல்லாத ரூல்ஸ்லாம் போடுது. அது நாங்கள் எங்கே போகிறது? ஒன்று அவங்களை குடும்ப சொல்லணுமோ அவங்கன்னா குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அது தண்டுறேன். என் குடும்ப தலைவிக்கு தர சொல், ஒரு 1000 ரூபாய் தர சொல், நாங்கள் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் அவங்களே பார்த்தா எப்படியே? அப்போ ஆம்பளைங்க நாங்கள் என்ன தூக்கிறோம்? குடும்பத்தை கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்க. என்ன வேலை நான் பார்க்குறீங்க? பெயிண்ட் வேலை பார்க்குறேன். பெயிண்ட் வேலை. கொரோனாக்கு முன்னால எப்படி வேலை பார்த்தீங்க? கொரோனாக்கு முன்னாடி நல்லா ஓன்னு பார்த்தா இப்ப ஓன்னு பாக்குறேன். இப்ப எப்படி பெயிண்ட் அடிக்க யாராவது கூப்பிட்டுறாங்களா இல்லையா? எங்க எதிரி அந்த கதையே, எந்த வீடுக்கு போனாலும் முத மாஸ்க் போட்டுவாங்க, அதை போட்டுவாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்லயே சுத்தமா இருக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க போறோங்க, இப்ப அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கிறாங்களா? எங்களுக்கு என்ன ஏதாவது கொஞ்சம் பாச சொல்லுங்க. நாங்களாம் வந்து நடுத்தர வாழ்க்கை வாழ்றோங்க. எங்க வருமானம்ன்றது எங்க வேலையை நம்பிதான் எங்க வருமானம் இருக்குது. மற்றபடி அத்தவன் வந்து எங்களை உதவ போனா, இவன் வந்து உதவ போனாலும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இருக்கிறவங்க தான் தூக்கி தூக்கி கொடுக்குறத தவிர இல்லாதவங்க குடுக்கவே மாத்து. அது சரியா கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டுமே பண்ண மாதிரி, இந்த கவர்மெண்ட்டும் பண்ண மாதிரி, அந்த கவர்மெண்ட்டும் பண்ண மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல சோறு, எங்களுக்கு துட்டு இல்லைனா இல்லை. ஃபர்ஸ்ட் இதை வந்து கவர்மெண்ட் சரி பண்ண சொல்லுங்க. ஒன்னும் இப்ப லாக்டவுன் அடிக்கடி போடுறானுல, அந்த லாக்டவுன் போடும் போதெல்லாம் கையில ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. அந்த லாக்டவுனை நாங்கள் சரிப்படுத்திடும். எங்க வார சம்பளம் 3000 ரூபாய், அந்த 3000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒரு வாரம் லாக்டவுன் போடுறானுங்களா, ஒரு வாரம் லாக்டவுனு எங்களுக்கு 3000 ரூபாய் அதை கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன தான் லாக்டவுன் போட்டாலும் நாங்க அதை என்ன கஷ்டப்படுறீங்க? கொரோனால வாழ்வாதாரமே போயிடுச்சு. திருமணம், காதுகுத்து எல்லா ஃபங்க்ஷனுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது வாடகை, கடை வாடகை, கரண்ட் பில்லு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ரொம்ப தொழில் ரொம்ப உதவ போகுது. அரசாங்கம் இதுக்கான ஒரு முதல் உதவி எதுவுமே செய்யவே இல்லை எங்களுக்குன்னு வாழ்வாதாரத்துக்கு.
இந்த லாக்டவுன்ல யாராவது ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க? ஃபங்க்ஷன் அப்படியே பண்றாங்க, கோவில்ல பண்றாங்க சிம்பிளா. அதுக்கும் அவ்வளவு பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க, கூப்பிடல. கோவில்ல பண்ணும் போது கோவில்லயும் அலோடு கிடையாது, கொரோனா டெஸ்ட் இதெல்லாம் பாக்கணும்ன்றாங்க. மற்றபடி நெக்ஸ்ட் லாக்டவுனை பத்தி பேசிருக்காங்க, எப்படி நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் லாக்டவுன் போடுவாங்க தான் நினைக்கிறேன். வியாபாரம் இல்லாம கஷ்டப்படுறோம். கோயிலையும் திறக்கறது இல்லை, ஒயின் ஷாப்ப திறந்துருக்காங்க. எங்களோட வியாபாரம் இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம். மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் போடுறேன்னு சொன்னாங்க, அது போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். திருப்பியும் வந்து லாக்டவுன்னு சொல்றாங்க, எங்க நிலைமை எப்படி ஆகும் தெரியல. நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. கொரோனால கடன் முடி வச்சிருந்தோம், வாடகை கொடுக்க முடியாம இருக்கோம், கடை இது வீட்டு இது. அதாவது திருப்பி கொரோனா போட போறேன், லாக்டவுன் போட போறேன்னு சொல்றாங்க, போடாம இருந்தா நல்லா இருக்கும். வியாபாரம் இல்ல, வியாபாரம் இல்ல, அப்படியே தானே திறக்கிறோம். 7 மணியோட மூடிடுறோம். வியாபாரம் ரொம்ப டல்லு தான் போகும், முன்னாடி மாதிரி இல்ல. கொரோனால என்ன கஷ்டப்பட்டீங்க? கொரோனால முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம், வியாபாரம் இல்ல. ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்குது, ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேது. நிரந்தரமான வியாபாரம் கிடையாது, இதை கஷ்டப்படுறோம். மார்க்கெட்டு மாலை மாரி வியாபாரம் வருமானம் இல்லை, சுத்தமாக உடங்கி போச்சு. மாசம் ஒரு நாள் உழவு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை போயிட்டு இருக்கு. ஆமா, முதக்கி இப்போ மார்க்கெட் எப்படின்னா இருக்கு? முதலோட கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை கொஞ்சம் கிடையாது. முதல்ல கொஞ்சம் கஷ்டமான சூழல் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதனால எல்லாம் எல்லாரும் இந்த வியாபாரத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் மாற்றமா தான் இருக்குது. ஏதாவது வியாபாரம் கொஞ்சம் ஏதாவது இருந்தா பண்ணாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாசம் மாசம் கவர்மெண்ட் 1000 ரூபாய் போட்டு விடுறதுல, அதுக்கு என்ன அதுக்கு போட்டு இது வரைக்கும் வாழ்ந்து வாங்க, ஒரு வாட்டி வாங்கியிருக்காங்க, பொதுவாக வாங்கல. இப்போ கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொரோனால என்னென்ன கஷ்டப்பட்டீங்க? 10 மாசம் வாடகை தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்படுறோம். ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும் மாசம் மாசம். அவ்வளோ கொரோனாவால நீங்க என்னென்னலாம் கொரோனாவில் என்னென்ன இழந்தோன்னா எல்லாத்தையும் தான் இழந்தோம். நான் மெக்கானிக் வேலை பார்க்குறேன். மெக்கானிக் வேலை பார்த்தா லாக்டவுனில் யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, வைக்கக்கூடாது சொன்னதுனால யாருமே வண்டி சர்வீஸ் விடலை, ஒன்றும் பண்ணலை. ரொம்ப கஷ்டம். அப்பா அயன் பண்ணுறாரு, இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் திறந்தால் தான் அது அயன் பண்ண துணி கொடுப்பாங்க. ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸு லாக்டவுனில் எதுவுமே இல்லைனாலும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டார். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் லாக்டவுனில். ஏதோ அன்னன்னைக்கு சாப்பாடு நிலைமைக்காக ஆண்டவன் முனியத்தில் இருக்கும். இப்போ இருக்க நிலைமைக்கு கொஞ்சம் தொழிலுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல. இப்போ லாக்டவுன் திறந்துட்டாங்க. முத இருந்த லாக்டவுனு வேலைக்கு இப்போ இருக்க லாக்டவுனு வேலைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. முத எப்படியோ 2 வண்டி 3 வண்டியாக வரும், இப்போ 1 வண்டி வர கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை பார்க்கறதுக்கு டூ வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்தவன் லாக்டவுன் போட்டாலும் இப்போ முத மாதிரி கொரோனா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச டைமில் கொரோனா அதிகமாகச்சு. இந்த எலெக்ஷன் வந்தனால்தான் கொரோனா ரொம்ப அதிகமாகச்சு, இல்லைனா கொரோனா தமிழ்நாட்டில் வர வாய்ப்பு கிடையாது. இந்த எலெக்ஷன் நடந்தனால்தான் கொரோனா அதிகமாகச்சு தவிர, மற்றபடி கொரோனா தமிழ்நாட்டில் முடிஞ்ச டைமில் தான் இருந்தது. இப்போனா அடுத்த லாக்டவுனை பற்றி பேசுகிறாங்க. கஷ்டப்பட்டாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கீழே இருக்க அடிமட்டக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு கீழே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் ஒரு விஷயமே, மற்றபடி வரங்களே. சப்போஸ் லாக்டவுன் போட்டாலும் அதுக்கு என்ன ரீசனோ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு லாக்டவுன் போட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்களாம் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ இருக்க நிலைமைக்கு 500 ரூபா 400 ரூபா இப்போலாம் இப்போ இருக்க நிலைமைக்கு 300 ரூபா சம்பாதிச்சாலே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட நாங்களாம் கொரோனாக்கு முன்னாடிலாம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 800 ரூபா 900 ரூபா அந்த மாதிரி தான் சம்பாதி. இப்போ இருக்க நிலைமைக்கு 400 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுறோம் இப்போ இருக்க நிலைமைக்கு. முதல்ல மெக்கானிக்னா மெக்கானிக்காக இருப்பேன், அவ்வளோதான் இருப்பேன், எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுறேன். அதான் ரீசன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அந்த லாக்டவுன் போட்டாலும் அதுக்கேற்ற ரீசன் என்ன ஏதோ மக்களுக்கு பண்ணிவிட்டு போடலாம். போட வேணாம்னு சொல்லலை, ஏன்னா லாக்டவுன் போட்டால் தான் கொரோனா கம்மியாகும், அதனால் போட வேணான்னு சொல்லலை. மக்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்துட்டு போடலாம். கொரோனா வந்ததுலேருந்து வாழ்க்கையெல்லாம் பிரட்டி போட்டுருச்சு. கொரோனா வந்ததுலேருந்து வியாபாரம் இல்லை, வியாபாரம் மக்கள்கிட்ட காசு இல்லை. மக்கள் வேலை வச்சுருந்தா தான் எங்கள்கிட்ட வந்து மீன் வாங்க வருவாங்க, வியாபாரம் இல்லை. கொரோனா வந்து பாதிப்பு தான் வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களுக்கு. வந்து ரெகுலரான வாழ்க்கை தானே, இன்றைக்கி வியாபாரம் பண்ண கால படுத்துனா அப்புறம் பந்து திறப்போம். அது ரெகுலராக ஒரு 300-400 கிடைக்கும், வீட்டுக்கு 200 கொடுப்போம். வீட்டு வாடகை அதில் சேர்த்து வைப்பாங்க லேடிஸுங்க, அதை சேர்த்து வச்சு இப்படி வண்டி ஓடிக்கிட்டு. இப்போ நிப்பாட்டும் போது போன ட்ரிப்பு அப்படித்தான் ஆனது.
எங்களால் எந்திரிக்க ஒரு 4 மாசம் ஆச்சு. இந்த ட்ரிப்பு வந்து இந்த கொரோனா 2வது கொரோனா வரும்போது எங்களால் எந்திரிச்சு வர்றதுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் வீட்டு வர வாடகைக்கு இருக்கு, அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி வட்டிக்கு வாங்கி தான் குறைக்கிறான் அவங்க கேட்குறாங்க. இது நாணயமாக இங்கே வரைக்கும் நடந்தான், இந்த 2 வருஷ காலமாக நாணயமாக நடக்க முடியலை. அது ஒரு மன உளைச்சலாக இருக்குது. இதுக்கெல்லாம் கொரோனா இருக்கு. இந்த கொரோனாவை வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இது என்னமோ ஏன் இருந்தால் அது கொரோனான்னு மதித்து நடக்க முடியுது, ஆனால் இல்லாதனால இது வந்தானே செத்தானா, இது ஏன் பத்தியாங்கன செத்தானா, இந்த எண்ணங்கள் ஓடுது. இந்த தொழில் பண்ணுறேன் ஏங்க மாஸ்க் போடுங்க கிட்டடிக்கானா கவர் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, அதில் செத்தானா இதில் செத்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனத்துக்கு அந்த மாதிரி தோணுது. வேற என்ன, இது அந்த ஆட்சியாலும் இந்த ஆட்சியாலும் குறை சொல்றதுக்கெல்லாம் வேலையில்லை. இது இயற்கை நீதி, இது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன புரியுங்களா, இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் வர்றதே கொள்றதே இல்லாதவங்களுக்கு அதை பொருட்படுத்த தெரியல. மாஸ்க் போடுங்க அப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா உயிரை காப்பாத்தையும் கவர்மெண்ட் சொல்லுது, அது எந்த குறையும் இல்லை. என் நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுது, ஆனால் வாழ்வா அன்றாடு இப்ப வீட்டுக்கு போனோம் ஒரு பேரம் பேசி ஒரு பிஸ்கட் வாங்கினான்னு கேட்க, இதுக்கான காசு இதுதான். இது வேற ஒண்ணும் நாங்க நினைக்கல. கவர்மெண்ட் நல்லா பண்றாங்களா செய்யறாங்க என்ன வேலைக்கும் செய்யறாங்க, அதெல்லாம் இப்ப செய்யறாங்க இல்லைங்களே, இதுல என்ன அன்றாட வாழ்க்கை எங்களோட பண்ண விட்டு என்ன போதும். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.